ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே விளாக். ஸோ இந்த வளர்னிக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அனதர் ஒன் ஹெல்த் ரிலேட்டட் விளாக் தான். ஸோ இப்போ எங்கள் வில்லேஜில் நாங்கள் இன்றைக்கி ஒரு இலையை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பின்னாடியே பார்க்க போகிறீங்க. தென் இந்த இலையோட நேம் வந்து துத்தித்தலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி இந்த துத்தித்தலையை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதனால் என்ன பயன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ப்போம். பாருங்கள், இத்தனை துத்தித்தலைங்க பாருங்கள். இந்த தலையை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும், வெளியில் பச்சையாக இருக்கும், பட்டு மாதிரி இருக்கும், கையில் தொட்டிங்கன்னா பட்டு மாதிரி இருக்கும். துத்தி துத்தின்றது இந்த மாதிரி தாங்க பாருங்கள். ஃபுல்லாக வேலி சைடு எல்லாமே இருக்கும். பூ பாருங்கள், லேசாக மஞ்சளாக இருக்கும், பூ மஞ்சளாக இருக்கும். பாரு காய் பாரு எப்படி இருக்குன்னு பாருங்கள், காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அருமையான விஷயம்னு வச்சுங்களேன். இந்த 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 துத்தி செடியை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள். ஃபுல்லாக எங்கே பார்த்தீங்கனாலும் இந்த செடி கிடைக்கும். துத்தி ரொம்ப வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த துத்தித்தலை வந்து நாம் வந்து வெறுந்தலையவே இந்த மாதிரி பறித்து சாப்பிட்லாம். டெய்லி ரெண்டு தலை மூணு தலை டெய்லியும் பறித்து சாப்பிட்லாம். எவ்வளோ ஒரு சிரமமாக இருந்தாலும் சரி, பயிற்சி சமாசாரம் பயில்ஸ் எத்தனை நாளத்துடைய பயில்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு மூணு மாதத்துக்குள்ள பயில்ஸ் வந்து கிளியர் ஆகிரும். இந்த தலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்ன படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். ரோட்டில் எந்த சைடு பார்த்தீங்கனாலேருந்து துத்தித்தலை கிடைக்கும், எங்கே கிடைச்சாலும் கொண்டு வந்து பயன்படுங்க. வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே யாஸ், இந்த சேனலோட நேம் வந்து ஏபிகே வ்ளாக்ஸ். இதில் மோட்டோ வ்ளாகிங், ஃபுட் கண்டென்ட், அவேர்னஸ் வீடியோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட ப்ளேலஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே யாஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த துத்தி தலை, இப்போ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது இன்னொரு இடத்துல போய்ட்டு நாங்கள் பறிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எகைன் பார்த்தீங்கன்னா இதில் பூ காய் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல நாங்கள் இலையை பறிச்சிருக்கோம். இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம், பட் வந்து லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த காய் அண்ட் தென் வந்து இந்த பூ எல்லாம் இந்த டிசைனில் தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லா வில்லேஜ்லேயும் இந்த பூ வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்கள் வில்லேஜ் சைடு இதெல்லாம் இருக்கான்ட்டு. இலையோட யூசேஜ் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த இலை எந்தக்கு யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம பயில்ஸை பற்றி ஒரு ரெண்டு குறிப்பு சொல்கிறேங்க. பயில்ஸை போக்குறதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு வழி இருக்குங்க. அந்த ரெண்டு வழியில் இன்றைக்கி ஒரு வழி பார்ப்போம். பயில்ஸு அதிக நாள் உள்ள பயில்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, பயில்ஸ் இப்போ ஸ்டார்டில் இருந்தாலும் பரவாயில்லை, பயில்ஸை வந்து குணப்படுத்தலாங்க. ஒரு 90 நாள் துத்தித்தலைன்னு ஒரு தலை இருக்குங்க. 90 நாளைக்கு அதை சட்னி அரைச்சி சாப்பிட்டாலும் சரி, வணக்கி கீரையாக சாப்பிட்டாலும் சரி, வெறுந்தலையை சாப்பிட்டாலும் சரி, 90 நாள் வந்து உங்களுக்கு பயில்ஸ் குணமடைங்க. பயில்ஸில் ரெண்டு மூணு விதம் இருக்குங்க. உள் மூலம்னு இருக்குங்க, வெளி மூலம்னு இருக்குங்க. ரத்த கசிவு ஏற்படுங்க, நீங்கள் ஆப்ரேஷனே பண்ண வேண்டியில்லைங்க. 40 வயசு 50 வயசுக்கு மேலே வந்தால் உடம்பு சூடாக இருந்ததுன்னா பயில்ஸ் ஏற்படுங்க. மோஷன் சரியாக போக முடியாதவங்களுக்கு பயில்ஸ் கண்டிப்பாக வருங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பயில்ஸ் வருங்க. இது வந்து பரம்பரையில் வர்றதும் உண்டுங்க, பயில்ஸ் வர்றதும் உண்டுங்க. பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலும் பயில்ஸ் மறுபடியும் வருங்க. பயில்ஸ் அறவே வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா ரெண்டே ரெண்டு வழி இருக்குங்க. அந்த ரெண்டு வழியில் ஒரு வழி இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க, துத்தித்தலைன்றது பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. வீடியோவில் பார்த்துங்க, இந்த துத்தி உடைய பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரோட் சைடு எங்கே பார்த்தீங்கனாலும் வெளியில் கிடைக்கும் பாருங்கள். மஞ்சள் பூ பூத்திருக்கும். தலையை பார்த்தீங்கன்னா உள் சைடு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும், வெளி சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஆனால் தலையை தொட்டு பார்த்தீங்கன்னா பட்டு மாதிரி இருக்குங்க பாருங்கள். இவ்வளோதான் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாரு, தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெய்லி எடுத்துக்கங்க, காலையில் சாப்பிட்டப்பினாலும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னே வந்தாலும் சரி, இந்த தலையை வந்து டெய்லி ஒரு 4 தலை, டெய்லி இந்த மாதிரி ஒரு 4 தலையை வந்து தண்ணியில் ஏற்கனவே இது அலாசியாச்சுங்க. இங்கே பாருங்கள், டெய்லி இப்படி ஒரு 4 தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. வெறுந்தலையவே மென்று சாப்பிட்லாம், சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், கீரையை வணக்கி சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், யாருக்கும் ஒரு தொந்தரவு கிடையாது. பயில்ஸ் ஸ்டார்ட்டாக இருக்கு, உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயில்ஸ் வருங்க. மோஷன் சரியாக போகாதவங்களுக்கு கண்டிப்பாக பயில்ஸ் வருங்க. மோஷன் போகிறதுக்கு வந்து நல்ல மருந்து இருக்குது. ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு மோஷன் தீர்வுக்கு அருமையான வீடியோ இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த தலையை நான் உங்களுக்கு வந்து மென்று சாப்பிட்டு நான் மூலிகை காட்டுறேன்.
தலை சீக்கிரம் வாடிடுங்க. இங்கே பாருங்கள் தண்ணியில் வச்சுருக்கிறேன், பொரிச்சிட்டு வந்ததுமே வாடிடுச்சு. பாருங்கள் வெளி சைடு பாருங்கள், வெள்ளை வெளியன்ட்ருக்கோம். உள் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பச்சையாக இருக்கும். நிறைய கிடைக்கும் ரோட்டு வரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அருமையான பயல்ஸுக்கு அருமையான மருந்துங்க இது. என்னடா இந்த தலையை சாப்பிட்றாரு, அந்த தலையை சாப்பிட்றாரு, இந்த தலையை சாப்பிட சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னே இந்த தலையெல்லாம் பறித்து நான் சாப்பிட்றேன். இது யார் வேணால் சாப்பிட்லாம், பயல்ஸ் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். பாருங்க தண்ணியில் வச்சுருக்கிற வாடாமல் இருக்குது, ஆனால் இது 10 நிமிஷத்தில் வாடிடுங்க. இந்த செடி அர்த்தமானவே 10 நிமிஷத்தில் வாடிடுங்க. அம்மே தண்ணி கொண்டாங்க குடிக்கிறதுக்கு, தண்ணி கொண்டுட்டு வாங்க குடிக்கிறதுக்கு. பாருங்க என்னாச்சு, நல்லா கசக்காதுங்க, தலை நல்லா தான் இருக்கும். டெய்லி 2 தலை 3 தலை கம்பல்சரி ஒரு 90 நாளைக்கு சாப்பிடுங்க. 70% குணமாயிரும். குணமான பின்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், தலையை நல்லா பார்த்துங்க. இன்னொரு முறை காட்டுறேன் பாருங்கள், இந்த காயில் எப்படி ரவுண்டாக இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. ரோட்டை ஒருத்தர் இருக்கும், உங்களுக்கு சந்தேகம் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். பைல்ஸ் அறவே நீயாட குறைஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க. இந்த வீடியோ பார்த்ததே இந்த தலையை நீங்கள் பறித்து சாப்பிட்டதுமே பைல்ஸ் குணமடைஞ்சிருச்சுன்னு பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் வந்து இது நம்பர் 1, நம்பர் 2 அடுத்த பொசிஷனில் எப்படி பைல்ஸ் குணமாக்க முடியும் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சந்திப்போம். வணக்கம். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தென் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டோம். தென் வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தெரிந்து பார்க்குற மாதிரி வீடியோ ஸ்டடபாய் டேக் கேர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை நான் பின்னாடி போடுறேன், அப்படியே பாருங்கள். பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லைன்னு போட்டுக்கடா. அவர் போகலான்ட்டு அவர் இப்படி போயிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ போய் கேட்டு பார்ப்போம், லோக்கலில் கேட்டால் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்றதுனால அது அப்படியே விட்டுட்டாங்க. இந்த கல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு, நம்மளோட 2 ஆள் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இது இதில் போட்டு சமாதி கட்டின இடம். இதெல்லாம் அவுன்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பார்ட் மெட்டீரியல், ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ